हेलो நீ யார் மேன் கமாண்டர் நான் யார் மேன் டாக்டர் நீ என்ன மேன் எனக்கு வேணும் தொழிலாளி நான் என்ன மேன் உனக்கு வேணும் தொழிலாளி நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேர ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென்சுங்கப்பாவோட ஒரே டெத்தோஸ்கோப் நீ எப்படி மேன் எடுக்கலாம் போ மேன் ஆமா 5 வருஷம் படிப்ப 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யிறது இந்த டென்சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அடுத்து குடிமைக்கு வந்து போ சவுண்டியே காணோம் அதான் ஏன் காதுல இருக்குது பேஷண்ட் எப்படி இருக்கான் நல்லா தான் இருக்கான் ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கறான் கண்ணே திறக்க மாட்டேங்கறானே தம்பி கண்ணை திற நான் எங்க இருக்கேன் மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பார்த்ததனால பாவம்னு உன்னை சீட்டு வந்தோம் இதைய வெட்டியா பார்த்தேன்னா உன்ன சுடுகாட்ல கொண்டு போய் வச்சி எரிச்சிருப்பான் அப்படி ஒரு பலமான அடி நீங்க யாரு கேட்க மாட்டே நேபாளல 10 வருஷம் ஏய் நிறுத்துங்க சும்மா இதைய சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கமெண்ட் இருப்பா பின்னா கொத்தனார் நீ சித்தாள்னா சொல்ல வந்தேன் அத தாண்ட நான் சொல்ல வந்தேன் இந்தாப்பா உனக்கு ஒண்ணு இல்ல நீ சாப்பிட வேண்டிய மாத்திரலாம் இதுல இருக்கு நீ போலாம் நான் எங்கெங்க போவேன் நீ எங்கெங்க போகணும் நினைக்கிற அங்கங்கெல்லாம் போ அது இல்ல டாக்டர் நான் பட்டணத்துக்கு புதுசு அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு இதான் டாக்டர் நடுங்க அப்ப உன் மாமன் பொண்ண விட ஒரு அழகான பொண்ண கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க ஆமா உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியறீங்க இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும் என்னப்பா தொழில மாத்திர அந்த வேலையெல்லாம் செய்யறதுல கிளம்பு 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 ஸ்டாப் மிஸ்டர் குடுமி நீ எங்கே இரு உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்றேன் என்னன்னா இது இவன் வாழ்க்கையில நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு அப்படியா இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே இப்ப சொல்றேன் கேளு நானும் என் மாமன் பொண்ண விரும்பினேன் அவளும் என்ன விரும்பினா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம் அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன் ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் இது எப்பனே நடந்தது அப்ப எனக்கு வயசு 6 அவளுக்கு வயசு 3 அரியாயத்துக்கு செத்து போயிட்டாடா அப்படி என்னென்ன வியாதி ஆட்ரா போட்ரா ஆடோடா இன்டிகேட் டிஸ்கும் புஷ்கும் அப்படி ஒரு கொடிய வியாதி இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கற ஒரே காரணத்துக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சேன் இந்தியாவுல இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட் கொடுக்க மாட்டேன்டா அதனால தான் நேபாளல போய் படிச்சு பட்டம் வாங்குனே அதுக்கு அப்புறம் பொன் தங்கப்பன்ங்கற என் பேரை டென் சுங்கப்பானு மாத்திட்டேன் அது சரியே அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்களா அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன் என்ன ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கண்டா மிஸ்டர் குடிமி நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணு அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன் அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத ஏதாவது வேலை செய் மூக்குல இருந்து பிளாஸ்டர் டாக்டர் டேய் என்னது எச்சி இங்க துப்புடா டேய் இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க துப்பி தொலைடா சொல்றா நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுங்க ஏங்க அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கறேன்னு சொல்றானே அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணுப்பா டேய் டேய் பொருத்தத பத்தி நீ பேசறியாடா உன் பேர் என்ன வெள்ளச்சாமி கறிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கற பேர் உனக்கு பொருந்துமாடா ஈடியட் தம்பி முத்துராசா அந்த பொண்ண நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும் ஆமா காதல் என்ன டேஞ்சர் லைட் கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக கடுக்கன் இருந்தா கெடுக டேய் முதல்ல இவன் அழைச்சி போய் குடுமி வெட்டி கொண்டா ஐயோ குடுமியா இது ஆய் வந்த குடுமிங்க ஆய் வந்த குடுமியாவது அம்மில அரைச்ச குடுமியாவது பொண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு குடுமி வேணா பொண்ண விட்டுடு பொண்ணா குடுமியா பொண்ணு அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டி கொண்டா ஐயோ நீ செவ்வாய் கிழமை கடை லீவுங்க அப்ப கூப்பிட போ நீயே வெட்டறா பாயா டாக்டர் எஸ் இதுல என்ன மருந்து எழுதி இருக்கீங்க இங்கிலீஷ் மருந்து எழுதி இருக்கேன் அது இல்ல டாக்டர் வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல ஏன் கையெழுத்து புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணும்ங்கறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதி இருக்கேன் டாக்டர் நீங்க என்னனுமா பேசுறீங்களே இப்போ வெள்ளச்சாமி வர நேரம் அந்த முள்ள மாதிரி இப்ப வர மாட்டான் அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் டாக்டர் ஒரு வக்கீலுக்கு அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது நான் டாக்டர் நீ நர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம் இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன் பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாது நல்ல வேளை இது வரைக்கும் எவனும் கை வைக்கிற போல் இருக்கு ஆல்ரை நான் தொடறேன் இப்போ ஏதாவது தோணுதா இல்ல இப்போ இல்ல இப்போ இல்ல இப்போ அப்பா ஏன் கடிச்சே ஆசையா கடிச்சே வலிக்குதா ஆசை வந்தா கடிச்சிருவியா அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிருவியா போமா போய் டிங்கிர் எடுத்து வந்து போடுமா உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம் நெக்ஸ்ட் பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு
இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்பல எங்கயோ விரட்டி புட்டு பார்பர் சாப்ல எவனோ ஒருத்தன் இருக்கா அவன கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ. ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத். பேண்ட் சட்டு மாடனாக்கிட்டியே. அம்மா வா. மூர் மார்க்கெட்ல 150 ரூபாய் கொடுத்தல எடுத்தேன். அந்த 150 ரூபாய் கொஞ்சம் கொடுங்க. மூர் மார்க்கெட்ல தான் எரிஞ்சு போச்சே. நீ எங்க வாங்குன? சரி அது பக்கத்துலன்னு வெச்சுக்கங்க. எவன் கிட்டடா காது குத்துற? சரி அவள லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உன்கிட்ட வந்தாச்சு. ஆனா அவள எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. அண்ணே நான் ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியா நீ கொடுக்கறியா? ஏண்டா தாக்கடையில உலந்த பெருச்சாளி மாதிரி ஒவ்வொரு முடி நட்டுக்கிட்டு நிக்குது. எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களோ? யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நேபாளல 10 இயர்ஸ். ஐயோ 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 ஐயோ. பொத்தி நில்லு. ஏ அவர் சொல்லட்டுமே. நீ கேளு நான் போறேன். நீ இறா. உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். சார். Who is that lady's voice? முத்துராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க. நான் கவனிக்கணும் நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கட் விக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கற படம் பாத்தியா? அதான் இல்ல. என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கட் கேட்டான். பிஸ்கட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒண்ணே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தான வித்தே. போனா போட்டு. அதுதான் இல்ல. மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பன்னு கேட்டான். இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரியே வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இளகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபாய் போட்டு இந்த பொண்ணை. வாட் இஸ் தி டாக்? டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கவும் கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல அவங்க வீட்டு கூர்க்காவே. கூர்க்காவ வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலனே. அவனை வச்சு எப்படி கரக்கறேன் பாருங்க. கரக்கறதுக்கு நீ என்ன பால்காரனடா? அதே மாதிரி தான். ஏய் ஜோக்கர். எஸ் சார். இவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். ஏன்? கார்பரேஷன்ல குப்பாளறவன் எல்லாம் கூட்டி வந்து குர்க்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடறதுக்கு ஆசை வரும்டா. டேய் யாரா நீ? கம்பவுண்டர். உன்ன கேக்கல. நீ யாரா? உண்மையிலேயே நான் கூர்க்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவேன்? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே அவன் திறமைய பத்தி புரியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர் முக்கலரிக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குர்க்கா. அப்படியா? இப்ப கேளுங்க விஷயத்தை கக்குவான். இந்த அண்டாவாய மூடா. டாக்டர் அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இறா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல அரைஞ்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறிய, அது என்ன அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர் மீசதா. விஷயத்தை கேளுங்க. டேய் இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, குடுகுடுன்னு ஒரு கிழவி, லொல்லொல்லுன்னு ஒரு நாய், வள்ளு வள்ளுன்னு குறைக்க நீயா? டேய் அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய் நம்ம கட்டத்துக்கு வேற ஆள பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். கலகத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா நாள காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏய் என் பின்னாடியே வர. சாரி முன்னாடியே வர. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. காலம்பர 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா கூடிய சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். கிடைக்கும். என்ன சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசிலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்குவேன் சொல்லு. டவுனி சொன்னா கேளு, நான் அடிச்சுவேன். நில்லு. யோ யோ எங்க போற டவுனி? இல்ல மாலா ஐ லவ் யூ. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டு தொங்குவேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறு எடுத்துறேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா
பொண்ண மாதிரி ஆளலா தூக்கு போட்டு சாக கூடாது நாய் கடிச்சதா சாகணும் ரவுனி கோ கோ அண்ட் கேட்ச் ஐயோ பைரவா இந்த பாருப்பா நான் நேபாளல படிச்ச டாக்டருக்கு தான் உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு இல்ல கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு ஒண்ணு வொர்க் அவுட் ஆகல நீ உதவிட்டு தான் வர பேசாம அந்த பொண்ண மறந்துடு டாக்டர் முயற்சி திருவுணை ஆக்கணும்னு அவ்வையாரே சொல்லிருக்காங்க அது அவ்வையார் சொல்லல ஏவிஎம் செட்டியார் சொன்னது டாக்டர் டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா ஐடியா என்ன உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன் உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது சரி நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன் அதே வழியில நீயும் வா உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்கு போற அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு எனக்கு இல்லடா அவளுக்கு விட்ட கால் தனியா கடிச்சிருவான் போல் இருக்க காம்பவுண்டர் வெள்ளசாமி இதெல்லாம் உனக்கு தெரியுமா மறந்துட்டேன் முத்தம் குடுக்க போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் முத்துராசாவ காரமேடா ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு உட்காருங்க டாக்டர் இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு ஐயோ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாய கடிச்சாலும் ஆபத்தாச்சே ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கு தட் இஸ் தி கிரேட் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும் ஐயோ நீங்க மிருக டாக்டரா ஐ அம் சாரி வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம் சொல்றேன் அவர் மிருக டாக்டர் இல்லங்க சொல்லு ஆளினால் டாக்டர் ஆ 10 இயர்ஸ் நா பால் வச்சுங்க ஆ பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இவனை டெஸ்ட் பண்ணனும் நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கான்னு நான் பார்க்கணும் டாக்டர் நாய்க்கு 32 பல்ல கிடையாது இன்ன 27ரியா நான் டாக்டரா நீ டாக்டரா நான் யார் ஐயோ ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தடா ஆல்ரைட் 27ரியோ 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க நாய் தான் வந்தது ஆஹா முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துக்கணும் இத நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன் கடி எங்க டேய் போடவே இல்லையே ஏண்டா ஏன் டாக்டர் நாய் கடி கூட நீங்க வைத்தியம் பாப்பீங்களா டேய் நீ யாரா கமாண்டர் நான் யாரா டாக்டர் நீ எனக்கு என்னடா வேணும் நான் உனக்கு என்னடா வேணும் நேபாளல டெல்லி பின்ன வைத்தியம் பாக்க விடுங்கடா ஆ ஆ என்ன டாக்டர் ஒண்ணு இல்ல கடிக்கலடா நகத்தை வச்சு பறு பறுன்னு கீழே இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல அப்படியா எங்கடா போற முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும் அவ ரொம்ப பயந்துருப்பான் பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதல் மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவகிட்ட போய் சொல்றானா டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்ன காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்ற பார் இப்ப படு டேய் முள்ள மாதிரி வெள்ளச்சாமி ஃபாலோ மீ அவர் எப்படி இருக்காரு நான் என்னன்னுமா சொல்லுவேன் அம்மா போ நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர் ஆஸ்திரேலியாவுல இருந்து கொண்டு வந்தா என்ன ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன அல்சேஷன் ஆயிருந்தா என்ன ஆதிசேஷன் ஆயிருந்தா என்ன நாய் நாய் தானம்மா ஆமா பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா சிரன்ஷியான ஒரு கொடிய வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு டாக்டர் நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது என்ன வியாதி டாக்டர் யாருக்கு தெரியும் அதானே ஒரு முக்கியமான விஷயம் உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான் எதுக்கு உன் நாய்க்கு பத்தி சாப்பாடே போடு பத்தி சாப்பாடுனா கீழா நெல்லிக்கீரை அருகம்புல்லு லீஃப் டு மாத்திரை இந்த மூணை வரிசை அம்மியில் அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு நாய் வந்து நக்கிட்டு போயிடும் எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ எதுக்கு மண்டே போட சொல்லி அவனை சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி இது வந்து யாருமே தப்புனது இல்ல பை 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 நான் ட்ரை பண்றேன் சரி நீங்க அடிக்கடி வந்து போங்க சரி டாக்டர் டாக்டர் உங்க ஃபீஸ் ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ் அவர் மொத்தமா வாங்கிடுவாரு சரிங்க நான் போயிட்டு வரேன் வரேன் டேய் பெரிச்சாளி எஸ் இப்போதான்டா இந்த டாக்டர் டென்சங்க அப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இவ வீடு போய் சேரிறதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு ஐயோ நாய் என்ன கடிக்குமே நீ நாய கடிக்காம இருந்த போறதா டாக்டர் நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க பேரே விசித்திரமா இருக்கே டேய் நீ என்ன என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா என் பேரை கேக்குறதுக்கு நீ யாரா டேய் நான் யாரா டாக்டர் நீ யாரா கமாண்டர் நான் உங்களுக்கு என்ன வேணும் முதலாளி நீ எனக்கு என்ன வேணும் முதலாளி இவன் எனக்கு என்ன வேணும் முதலாளி கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு நாட்டி எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான் டாக்டர் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் 100 ரூபாய் கொஞ்சம் குறையுது கொஞ்சம்னா எவ்வளவு 95 ரூபாய்
நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய்
என்ன டாக்டர் ஹார்மோனிய பெட்டி விட்டு வெளிய போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர் அப்பாவுடைய புருவம் துடிக்குது. ஐ ஏ துடிக்குது துடிக்குது புருவம். ஆ புருவம் துடிக்குது புருவம். ஆ துரக்குது துரக்குது கண்ணு. அட கண்ணு துரக்குது கண்ணு. அப்பா ஆ வாங்க. அப்பா வாங்க. அப்பா வாங்க. உங்க வேலைய உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்கடா கீழே. இறங்கடி தொப்பி பேர்ல மாட்டி போகுது. கமான் கிராமத்துக்காரன் பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போல நீங்க வந்தே அரைச்சிட்டு போல வந்தியா? இது என்ன இது? ரைஸ் மில்லு. அதான் நல்லா சத்தம் கேக்குது. இது ஆஸ்பத்திரி உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்க அண்ணே. டேய் என்னடா இது? ஆஸ்பத்திரி உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் அவங்க கிட்ட. யோ ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். டேய் என்னது? ஆஸ்பத்திரி உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்க கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க? நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டியா? என்னடா இது? ஃபேன் என்ன சத்தம் வருது? ஐ ரைஸ் மில் சத்தம் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க. இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும். அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொன்னல்ல? ஆமாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட்டு, இவன் ஹெல்ப். இவங்களால நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டோம். பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே இவங்களை அப்பணும். அப்பு ஐயோ அந்த கம்பி மத்த